அன்பிற்கினியவர்களே, இந்த நாளிலே எசேக்கியேல் இறைவாக்கினருடைய நூலிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனமாய் கேட்டறிவோம். அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன், அவை இனி அவர்களுக்கு உணவாகா. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 34, இறைவார்த்தைகள் 1-11 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேலின் நாயர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை. அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்து சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, தாங்களே மேய்ந்து கொள்ளும் இஸ்ரேலின் நாயர்களுக்கு ஐயோ கேடு. ஆயர்கள் மந்தையை அன்றோ மேய்க்க வேண்டும்? நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மெய்ப்பதில்லை. நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை, பிணியுற்றவற்றிற்கு குணமளிக்கவில்லை, காயமுற்றவற்றிற்கு கட்டுப்போடவில்லை, வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை, காணாமல் போனவற்றை தேடவில்லை. ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள். ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து திரிந்தன. அப்போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரையாயின. என் நாடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன. பூவுலையில் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது. அதை தேடவோ கூட்டி சேர்க்கவோ எவரும் இலர். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மேல் ஆணை. என் மந்தை கொள்ளையிடப்பட்டது, எல்லா காட்டு விலங்குகளுக்கும் இரையானது, ஏனெனில் அதற்கு ஆயன் இல்லை. என் நாயர்கள் என் மந்தையை தேடவில்லை, என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தாங்களே மேய்ந்து கொள்கின்றார்கள். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் நாயர்களுக்கு எதிராக இருக்கிறேன், என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வேன், மந்தை மேய்ப்பி நின்று அவர்களை நீக்கிவிடுவேன். எனவே தாங்களே மேய்ந்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள். அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன், அவை இனி அவர்களுக்கு உணவாகா. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 23. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. 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 பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 20வது பிரிவு, பிரிவு 20 முதல் 16 வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு கூறியது, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தன்னுடைய வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையிலே வெளியே சென்றார். அவரோ நாள் ஒன்றுக்கு ஒரு தெனாரியம் கூலி என வேலையாட்களோடு ஒத்துக்கொண்டு அவர்களை தன்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியிலே வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார்.
அவர்களிடம், நீங்களும் ஒரு என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதைக் கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டார். அவர்களும் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்றார். மாலை நேரமானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தன்னுடைய மேற்பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து கடைசியிலே வந்தவர் தொடங்கி முதலிலே வந்தவர் வரை அவர்களுக்கு உரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணி அளவிலே வந்தவர்கள் 1 தனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்பொழுது முதலிலே வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களுக்கும் 1 தனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந்த நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியிலே வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள், பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை, நீர் என்னிடம் 1 தனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும், உமக்கு கொடுத்தபடியே கடைசியிலே வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம், எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதனால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்கினியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்துகின்றேன். நல்லதொரு உவமையை வாசிக்க கேட்டோம். விவிலியத்திலே சாலமோனினுடைய ஞான ஆகம நூலிலே 6ஆம் அத்தியாயத்திலே 23வது வாக்கு இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நோயாம் பொறாமையோடு தோழமை கொள்ள மாட்டேன், ஏனெனில் பொறாமை ஞானத்தோடு உறவு கொள்வதில்லை என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம். பொறாமை என்பது நோயாம் என்று விவிலியம் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த நோயோடு தோழமை கொள்ள மாட்டேன். காரணம், இந்த பொறாமை ஞானத்தோடு உறவு கொள்வதில்லை என்று கூறுகின்றார். அதாவது, பொறாமை என்பது உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து எழுந்து வருகின்ற அன்பினால் வருகின்ற ஒரு பண்பு அல்ல. இது ஒரு அறிவார்ந்த ஒரு நிலையிலிருந்து தான், தனக்கு, எனக்கு, என்னுடையது என்கின்ற ஒரு குறுகிய வட்டத்திலிருந்து வெளிவருவதனால் அது பரந்து விரிந்த ஞானத்தோடு, ஞானத்தோடு என்று சொல்லும் பொழுது கடவுள், அந்த கடவுளினுடைய அந்த விழுமியத்தோடு, அந்த பண்புகளோடு, நலன்களோடு அது உறவு கொள்வது இல்லை. எனவே பொறாமை என்பது நோயாகவே கருதப்படுகிறது என்பதைத்தான் விவிலியம் சொல்லுகிறது. எல்லாருக்குமே படியளக்க விரும்புகின்றான் நிலக்கிழார். எனவே முதலிலே அவன் பேசுவது என்பது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, இறுதியிலே வந்தவர்களுக்கும் அதுவே கொடுக்கப்படுகிறது. அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது. வஞ்சித்து செய்யவில்லை. எனவே இவர்கள் எங்களுக்கு சற்றே கூட்டி கொடுக்க கூடாதா என்று அவர்கள் கேட்பது வேண்டுமானால் நியாயமாயிருக்கலாம். ஆனால் அவர்களோ அவர்கள் கேட்கின்ற ஒன்று, கடைசியிலே வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள், பகல் முழுவதையும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களை நீங்கள் இணையாக்கி விட்டீர்களே என்று சொல்லி தங்களை
ஒப்புமைப்படுத்தி பார்க்க விளைகின்றார்கள். அதுவே பொறாமைக்கு காரணமாய் அமைந்து விடுகின்றது. அந்த நோயால் அவர்கள் எதுவும் பெற்றுக்கொள்ள இயலாது போகின்றது. அவர்களுக்கு எந்த பலனும் விளையவில்லை என்பதுதான் உண்மை. அந்த நோயோடு அவர்கள் போராடுவதனால் அவர்கள் தங்களது வாழ்விலே உண்மையிலேயே வருந்தத்தக்க நிலைக்கே ஆகனவர்கள் ஆகிறார்கள் என்பதுதான் உண்மை. அன்பிற்கினியவர்களே, நம்முடைய வாழ்வை நாம் சற்றே சீர்தூக்கி பார்ப்பது சிறப்பு மிக்கது. நாம் நம்முடைய வாழ்விலே நமக்கு ஆண்டவர் படியளந்திருக்கின்ற எண்ணற்ற நன்மைகளை, அவர் நம் வாழ்விலே செய்து வருகின்ற எண்ணற்ற காரியங்களை எண்ணி துதித்து மகிழ்வதுதான் சிறப்பு மிக்கது. நற்செய்தியிலே ஆண்டவர் கூறிய மற்றொரு உவமையிலே படிக்க பார்க்கின்றோம். இரண்டு பேர் ஜெபிக்க போன போது ஒருவருடைய வேண்டுதல்தான் கேட்கப்பட்டதற்கான காரணமே இந்த பொறாமையான ஒரு குணத்தினால் எழுந்ததுதான். எனவே இந்த நோயின் பிடியிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறை ஆசீரை பெற்றுக்கொள்ள விழைவோம். ஆமென்.